உங்க தம்பியோட பெருமை இருக்கட்டும், எங்களை பத்தி ஏதாவது கேட்டாரா? கேட்டாலாவது, என்ன பார்த்தோன்னு அவன் கேட்ட முதல் கேள்வி அதான். அண்ணா என் தங்கச்சி எப்படி இருக்கா, எங்க அண்ணி எப்படி இருக்காங்க, அவங்கள உடனே பார்க்கணும், இப்பவே ஊருக்கு புறப்படணும். அந்த சமயத்துல அவங்க மாமனார் வந்து ஏதோ ஃபேக்டரி விஷயமா அமெரிக்காவுக்கு போகணும்னு சொன்னார். தம்பிக்கு அமெரிக்காவுக்கு போறதுக்கு இஷ்டமே கிடையாது, உங்களை பார்க்கதான் இஷ்டம். நான் தான் பிசினஸ் விஷயமாச்சே, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சிய பாக்கலாப்பா. எங்க இந்த குண்டனை இன்னும் காணுமே? இட்லி கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அந்த கடையில துணி போற சோப்பு இல்லையா, அதனால என் காசெல்லாம் போட்டு நைசும் சந்தன சோப்பு போயிட்டு வந்துட்டேன். ஓஹோ, அதுதான் நீ என்ன பாக்குற நேரமெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? இட்லிக்கண்ணா, இன்னைக்கு ராத்திரி நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம என் ரூமுக்கு வா. சிந்தாமணி பாசப்பாணி, ஏன் இப்படி தனியா உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? தண்ணீர் வச்சு விட்டுட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சின்ன இருக்குது, என் வெந்நீர் போட்டு குடிக்கிறது, உடம்பு பல 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 வளர்ந்துருக்குமே. ஆமா, என் மேல உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? என்ன இப்படி கேக்குற? உண்மையில எனக்கு ஆசை. ஓஹோ ஹோஹோ, அதுதான் என்ன பாக்குறப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறியா? தப்பாணி வா வா, இன்னைக்கு ராத்திரி நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம என் ரூமுக்கு வா. சிந்தாமணி கோடாங்கி, பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல இந்த டயர் தலை சப்பானிக்கு என்ன வேலை? இப்ப நீ எங்க வந்த? நான் எங்கேயும் வருவேன். அவன் எதுக்கு வந்தான்? அவன் ஒண்ணு சும்மா வரல, அந்த இட்லி பைய வந்தான், மஞ்ச அரைச்சு கொடுத்தான், இந்த சப்பானி பைய வந்தான், தண்ணி அரைச்சு கொடுத்தான். உன்னால எனக்கு என்ன உபகாரம்? என்ன அப்படி சொல்லிட்ட? நான் வேணா முதுகு தேய்ச்சி விடட்டா? முதுகு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. நான் உன் முதுக கேக்குறேன். முதுகு என்ன? உனக்காக நான் என் உயிரையே கொடுக்கறேன். அது யாருக்கு வேணும்? அப்ப லாலாகிற அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதற்கு வந்தா அல்வா நான் தான் அசருங்கு. சிந்தாமணி, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நீ தான் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கிற. கோடாங்கி, இன்னைக்கு ராத்திரி நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம என் ரூமுக்கு வா. சிந்தாமணி, நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப நான் வரட்டா? இந்தாப்பு சோப் ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கட்டுமே. அது புதுசு. அப்ப உடம்புக்கு போட்டுக்கிட்டு கொடு. தங்கமலையில் போட்டிருக்கும் போது உன் கை இவ்வளவு அழகா இருக்கிறது, வைரவலையில் போட்டிருந்தா இவ்வளவு அழகா இருக்கும். கிளாதே கிளாதே கிளாதே, ஆசை இட்லி தான் வந்திருக்கேன். இன்னும் பாரு, சிந்தாமணி முடிச்சுக்கிட்டுமா, அதனாலதான் நான் பஸ் முடிஞ்சு நேரமாச்சு. இதோ பார்த்தாயா, இரண்டு பூக்கள், இதில் ஒன்று நீ ஒன்று நான். என்ன கொட்டு என்ன கொட்டு, நீ எது செய்தாலும் எனக்கு மிகவும் இன்பமாக இருக்கிறது கண்ணே. வதனமே சந்திர பிம்பமோ, மலர்ந்த சரோஜமோ. இதோ உன் சத்தியவான் வந்து விட்டேன். கண்ணே, என்னை பார்க்க மாட்டாயா? என்னோடு பேச மாட்டாயா? ஓஹோ, குறித்த நேரத்தில் வரவில்லையே என்று வருத்தமா கண்ணே? என்ன செய்வது, இந்த வாத்தியார் பயலுக்கு கடுக்கா கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிப்பு. மனோரஞ்சிதனே, என்ன கண்ணை உதைக்கிறாய்? ஓஹோ, பேசிக்கொண்டே நேரத்தை வீணாக்காதே என்று சொல்லுகிறாயா? இதோ வருகிறேன் கண்ணே. கண்மணியே, என் சிந்தாமணியே, உன்னுடைய இதய கூண்டுக்குள் இந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு சின்ன இடம் கொடு. ஐயோ, என்ன இப்படி பாத்தியாரா? பாத்தியாரா, என்ன வேஷம்? ஒருத்தனை தான் நான் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். சிந்தாமணி, சிந்தாமணி, பாத்தியார் பயல்.
கொஞ்சம் பாத்துக்க, இதோ நான் வந்துடுறேன். டாக்டர் எப்படி இருக்கு? தலை பிரசவம் பாருமா, கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சீதா, டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க, பயப்பட வேண்டியதே இல்லை. நாங்கள்லாம் இங்கேதான் இருக்கோம். உங்க அண்ணாவும் நாடகம் முடிஞ்ச உடனே வந்துடுவாரு. தங்கச்சி சீதாவுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கிறேன். அடி சக்க, நான் நினைச்ச மாதிரி ஆண் குழந்தை பிறந்திருச்சு. டேய் குழந்தை, சாக்லேட் பண்ணா எனக்கு. பாத்தியா, எனக்கு மருமகம் பிறந்துட்டான். எனக்கு ஒரு மக பிறந்தா உங்க மருமகனுக்கு தான் கொடுப்பேன். பாத்தியா ரயா, எனக்கு மருமகம் பிறந்துட்டான், என் தங்கச்சிக்கு மக பிறந்துட்டான். நிறைய எடுத்துக்கிறேன். அருமை வெள்ளடிக்க போது சீக்கிரம் சாக்லேட். என்ன உங்க தங்கச்சி நம்மளை விட்டு போயிட்டாங்க. நாடகத்தை நிறுத்திடலாம்ப்பா. காஞ்சினக்கு சிரிக்கும் பச்சை கிடி ஓடி வந்தா மேடையிலே ஆட்ட மாடு ஜிஞ்சின் காஞ்சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்ட மாடு ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே. கிஞ்சினுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழு உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே. பார்த்தாக்கா ஆள ரொம்ப முறுக்கு ஆனா பத்து கதை உள்ளத்திலே இருக்கு.
பார்த்தாக்கா ஆடு ரொம்ப முறுக்கு, ஆனா பத்து கதை உள்ளத்திலே இருக்கு. தண்ணியிலே மீனுண்டு, தரையிலே மானுண்டு, மாத்தி வச்சா தீந்து விடும் கணக்கு. தண்ணியிலே மீனுண்டு, தரையிலே மானுண்டு, மாத்தி வச்சா தீந்து விடும் கணக்கு. இப்போ நான் இருக்கும் இருப்பு நாலு பேரு பொறுப்பு, நல்லா தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு, ரொம்ப நல்லா தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்லே. ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி, சிரிக்கும் பச்சை கிளி, ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாட பாட வந்த வேளையிலே, பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே, அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே. பாப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தா அவன் முகத்தையாவது பார்த்திருக்கலாம். உனக்காதுக்கெல்லாம் நேரம் இல்லையே. சிகரெட்டுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி பாசத்துக்கு நெருப்பு வச்சுட்டியடா பாவி. யார் மாப்பிள்ளையா? வாங்க. அக்னி சாட்சியா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனா அப்பவே எனக்கு தெரியாம போச்சு உங்க கையாலேயே அவளை தூக்கி அக்னியில போட்டுடுவீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன். இல்லைங்க வந்தேன்.